கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உபாகமம் 28 அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பார்களானால் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதை சிந்தித்தோம். அதே போல் இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனால் அவர்களுக்கு வரக்கூடிய சாபத்தை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கிறேன், உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். மீண்டுமாக இங்கே பார்க்கிறோம், இது நிபந்தனைக்குட்பட்டது. அது மட்டுமல்ல, வேதத்திலே இது முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இஸ்ரேல் மக்கள் அந்த தேசத்திற்கு செல்லும் முன்னதாகவே அவர்களுக்கு வரப்போகிற சாபங்களை குறித்து தெளிவாக கர்த்தர் சொல்கிறார். 3 இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு துரத்தப்படுவார்கள் என்றும் 3 திரும்ப வருவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்த முதல் தீர்க்க தரிசனம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. பாருங்கள், ஆதியாகமம் 15:13-16. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 4 அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அவர்கள் 430 எகிப்திற்கு போய்விட்டார்கள். தேவனே அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இதைத்தான் உபாகம புத்தகத்திலே இப்பொழுது நாம் கற்று வருகிறோம். யோர்தான் நதியின் கிழக்கு கரையில் இருக்கிறார்கள். முதல் முறையாக தேசத்திற்கு அவர்கள் இப்பொழுது திரும்ப வருகிறார்கள். யோசுவாவின் புத்தகத்திலே அவர்கள் இந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்ததை பற்றி வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் காலத்திலே ஆங்காங்கே அவர்கள் குடியேறியதை குறித்து வாசிக்கலாம். எனவே தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. முதலாவது முறை அவர்கள் திரும்ப தங்கள் தேசத்திற்குள்ளே திரும்பி வரும் முன்னதாகவே, இரண்டாவது முறை எப்படி அவர்கள் தேசத்தை விட்டு விரட்டப்படுவார்கள் என்பதும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. எனவேதான் இது ஒரு மிக முக்கியமான அதிகாரம் என்று கூறினேன். பாருங்கள், உபாகமம் 28:32-34 வாசிக்கிறேன். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்துப்போம். உன் கையில் பலன் இல்லாதிருக்கும். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். யூதாவின் கடைசி ராஜாவாகிய செதேக்கியாவின் காலத்திலே இது நிறைவேறினது. அவனுடைய சொந்த குமாரர்கள் அவனுடைய கண்களுக்கு முன்னதாகவே கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின் அவனுடைய கண்களும் குருடாக்கப்பட்டது. பார்வையற்றவனாக உதவியற்றவனாக பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டான். உபாகமம் 28:35-37 பாருங்கள். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். இதுதான் பின்னான நாட்களிலே யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சம்பவம். அந்த சரித்திரம் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. இது நிறைவேறியதை குறித்து நாம் ராஜாக்களின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுதும் 4 படிக்கும் பொழுதும் விவரமாக சிந்திக்கலாம். இவையெல்லாம் ஏன் அவர்களுக்கு நேரிட்டது? அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர்களுக்கு நேரிட்டது. ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருந்தார், அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவார்களானால் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியவில்லை என்றால் தேசத்தை விட்டு வெளியேற்றப்படும் சம்பவமும் நடக்கும் என்று கூறினார். அதுதான் நடந்தது. அது மட்டுமல்ல, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் மீண்டுமாக திரும்ப தங்கள் தேசத்திற்கு வருவார்கள். இதை குறித்து எஸ்ராவின் புத்தகத்திலும் நெகேமியாவின் புத்தகத்திலையும் நாம் படிக்கலாம். தீர்க்க தரிசிகளாகிய ஆகாய், சகரியா, மல்கியா இவர்கள் எல்லாரும் இவர்கள் திரும்ப தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்ததை குறித்து சொல்கிறார்கள். எனவே இரண்டாவது முறை இவ்வாறு யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிறதை சரித்திரத்திலே பார்க்கிறோம். அதை குறித்த முன்னறிவிப்பை தான் நாம் இங்கே உபாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். 3 இஸ்ரேல் மக்கள் உலகமெங்கும் சிதறிப்போவார்கள் என்பது ரோமர்களின் ஆட்சி காலத்திலே நடைபெற்றது. இதுவும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
பார்ப்போம். உபாகமம் 28:48. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஜோசிஃபஸ் என்பவர் எழுதிய சரித்திர புத்தகத்திலே தீத்துராயன் காலத்திலே எப்படி ரோமர்கள் படையெடுத்து பாலஸ்தீனத்தின் மேலே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். 50, உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். மேற்கே தூரமான இடத்திலிருந்து வந்த ரோமர்கள் எபிரேய பாஷையை விட வித்தியாசமான ஒரு மொழியை பேசினார்கள். ஆங்கிலம், லத்தீன் மற்றும் ஐரோப்பிய மொழிகளின் அடிப்படையிலே உருவானது. எபிரேய மொழியானது ஆசியா ஆப்பிரிக்கா பகுதிகளின் மொழியாக இருக்கிறது. அது முழுவதும் வித்தியாசமானது. இங்கே கர்த்தர் சொல்கிறது என்ன? உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வரப்பண்ணுவார். ரோம போர் வீரர்கள் அணிவகுத்து வரும்பொழுது கழுகு படமிட்ட கொடியை பிடித்து வருவார்களாம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் அறிந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீத்துராயன் படையோடு வரும்பொழுது கொடியை பார்த்தவுடனே, இதுதான், இதைத்தான் கர்த்தர் சொன்னார், ஐயோ வந்துவிட்டதே என்று சொல்லியிருப்பார்கள். உபாகமம் 28:51-53. நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீர் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளிலும் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களிலெங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். அருமையானவர்களே, இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். ஜோசிஃபஸ் எழுதும் சரித்திர புத்தகத்திலேயும் எப்படி தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை சமைப்பதற்கு கொடுக்க வேண்டிய நிலை வந்தது என்பதை எழுதியிருக்கிறார். மக்கள் மரித்தார்கள், அவர்களையும் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போக முடியவில்லை. எனவே மேலே மதிலிருந்து வெளியே தூக்கி எறிய வேண்டியதிருந்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அது அப்படியே நிறைவேறியது. இப்பொழுது யூத மக்கள் உலகமெங்கும் சிதறிப்போய்விட்டார்கள். உபாகமம் 28:64. கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். இப்படி சிதறப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்கள் இன்னுமாக தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி போகவில்லை. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து 3 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அவர்கள் மீண்டுமாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று 3 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. 2 பரிபூர்ணமாய் நிறைவேறிவிட்டது. 2 முறை அவர்கள் திரும்ப வந்துவிட்டார்கள். 3வது முறை சிதறடிக்கப்பட்டவர்கள் இன்னமும் திரும்பி வந்து சேரவில்லை. 6 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதில் 5 தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறிவிட்டது. அப்படியென்றால் 6வது தீர்க்க தரிசனத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், அதுவும் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆனால் அது இன்னமும் நிறைவேறவில்லை. வசனங்கள் 65-68 பார்ப்போம். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கையில்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான். அருமையானவர்களே, கடந்த 100 ஆண்டுகளாக இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது என்பதை சரித்திரத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே இருந்தபடியினாலே இந்த எல்லா காரியங்களும் அவர்கள் மேலே வந்து வாய்த்தது. அவர்களுக்கு எந்த ஓய்வும் இல்லை, எப்பொழுதும் நடுக்கத்துடன் தான் இருந்தார்கள். காலையிலே விடியும் பொழுது எப்பொழுது மாலை வரும் என்றும் மாலை வரும் பொழுது எப்பொழுது காலை வரும் என்றும் நினைப்பார்கள். எத்தனை துக்ககரமான ஒரு சம்பவம் இல்லையா?
அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் தம்முடைய வார்த்தை குறித்து உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படி என்றால் இது நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்படி சிதறிப்போயிருக்கிற யூத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல நம்மை உந்தி தள்ள வேண்டும். இயேசுவின் சுவிசேஷம் யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் ஒன்றாகவே இருக்கிறது. ரோமர் 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமது நாமத்தை நிமித்தம் விசுவாசித்து கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. ஆம், விசுவாசித்து கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் சுவிசேஷம் சொந்தமானதாகிறது. தொடர்ந்து நாம் உபாகமம் 29 பார்ப்போம். இது பாலஸ்தீன உடன்படிக்கையின் முகவுரை என்று சொல்லப்படுகிறது. 29:1 மோசேயினுடைய 4வது சொற்பொழிவு ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். பாருங்கள், உபாகமம் 29:1, ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடே பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. ஓரேபிலே தேவர் அவர்களோடு செய்த உடன்படிக்கை தான் 10 கற்பனைகள் அல்லது மோசேயின் பிரமாணங்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த இடத்துல தேவன் செய்து கொள்ளப் போகிற உடன்படிக்கை வாக்குத்தத்த பூமியை குறித்தது. இதை பாலஸ்தீன உடன்படிக்கை என்று சொல்லலாம். அவர்கள் பாலஸ்தீன தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக கர்த்தர் இந்த உடன்படிக்கையை செய்கிறார். 2, மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேச முழுவதற்கும். தேவன் எகிப்திலே செய்த காரியங்களை இவர்கள் சிறுவர்களாக வாலிபர்களாக பார்த்திருக்கிறார்கள். காதேஸ் பர்னியாவுக்கு பிறகு 40 சுற்றி அலைந்த வேளையிலே சுமார் 60 மதிக்கத்தக்கவர்களே முதியவர்களாய் இருந்திருப்பார்கள். யோசுவாவும் காலேபும் மாத்திரமே பழைய சந்ததியை சேர்ந்தவர்கள். உபாகமம் 29:3-4 வாசிக்கிறேன். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தர் செய்த எல்லா அடையாளங்களை பார்த்த பிறகும் அவருடைய வாழ்க்கையிலே உணர்வு வரவில்லை. இதை குறித்து ஏசாயாவும் கூறியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலும் இஸ்ரேல் மக்களின் பார்வையற்ற நிலைமை குறித்து ரோமர் நிருபத்திலே எழுதியிருக்கிறார். ரோமர் 11:8 இதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு கூறுவதனாலே அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி தேவன் செய்தார் என்றா எடுத்துக்கொள்ள முடியும்? தேவனா அவர்களை கவனிக்க முடியாமலும் கேட்க முடியாமலும் செய்தார்? இல்லை பெரியமானவர்களே, அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய காரியங்களை உணர முடியாதவர்களாய் போய்விட்டார்கள். தேவனே நம்மை உணர்வடைய செய்ய வேண்டும். இன்றைக்கும் இதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்களையும் நம்முடைய காதுகளையும் நம்முடைய இருதயத்தையும் திறக்காவிட்டால் நாமும் சுவிசேஷத்தை கேட்க முடியாது. இவ்வாறு நான் கூறுவதனாலே என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீங்கள். அவர்கள் சொல்ல போகிற வார்த்தைகளை கேட்பார்கள், ஆனால் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவர்கள் கேட்கிறதில்லை. இன்றைக்கும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக முழு வேத புஸ்தகத்தையும் ஒவ்வொரு 5 நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து கேட்கும் சிலரும் கூட இன்னும் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே சந்தோஷத்திற்குள்ளே வரவில்லை. பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகளை எடுத்து அவருடைய கண்களையும் இருதயங்களையும் திறக்க வேண்டும். இங்கே கர்த்தர் என்று சொல்கிறார், அந்த ஜனங்கள் இருந்தபடியே அவர்களை விட்டுவிட்டேன் என்கிறார். அவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஜீவிக்கிற உண்மையான தெய்வத்தோடு உள்ள உறவை முறித்து போட்டுவிட்டார்கள். எனவே தேவனும் அவருடைய அவிசுவாச நிலைமையிலேயே அவர்களை விட்டுவிட்டார். பாருங்கள், உபாகமம் 29:5, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அருமையானவர்களே, சற்றே எண்ணி பாருங்கள், 40 ஒரே செருப்பை போட்டுக்கொண்டு அலைவதென்றால் எப்படி இருக்கும்? அதுவும் அந்த செருப்புகள் பழமையாய் போகவில்லை. தொடர்ந்து மோசே வனாந்தரத்திலே அவருடைய பிரயாணங்களை குறித்து விவரிக்கிறார். ஏனென்றால் அவருடைய கண்கள் எப்படி திறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். இன்றைக்கு சிலர் சொல்கிறார்கள், கர்த்தர் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு அற்புதத்தை செய்தால் நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், என்றாலும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அருமையானவர்களே, ஆதாரம் இல்லாதபடியினாலே மக்கள் இன்றைக்கு அவிசுவாசிகளாக இருக்கிறதில்லை. தங்களை சுற்றி அவர்கள் காண்கிற காரியங்களினாலேயோ வேத வசனங்களை அவர்கள் வாசிப்பதனாலேயோ அவிசுவாசிகளாக இல்லை. பிரச்சனை
இருதயத்திற்குள்ளே தான் இருக்கிறது. தேவனுக்கு விரோதிகளாய் இருப்பதனாலே அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. தேவனுடைய காரியங்களுக்கு இருதயத்திலே எந்த நாட்டமும் இல்லை. இவ்வளவு தெளிவாக மனிதனுடைய இருதயத்தை இங்கே கர்த்தர் சொல்கிறார், கவனித்தீர்களா? மனிதனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாங்கானதாகவும் கேடு நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பதை எந்த மனிதனும் உணர்கிறதில்லை. ரோமர் 8:7-8 வாசித்து பாருங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் கீழே இஸ்ரேல் மக்களை தேவன் 1500 பரீட்சித்த பிறகுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். ஆம், மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். அவருடைய சரித்திரத்தை சுருக்கமாக மோசே சொல்கிறார். கர்த்தர் எவ்வளவு அக்கறையோடு அவர்களை கவனித்தார் என்பதையும் நினைப்பூட்டுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் உடன்படிக்கைக்கு முகவுரை. பாலஸ்தீன தேசத்தை குறித்த உடன்படிக்கை நிபந்தனைக்குட்பட்டதல்ல. ஆனால் அவருடைய மகிழ்ச்சியான குடியிருப்போ அவருடைய கீழ்ப்படுதலை பொறுத்தே இருக்கிறது. உபாமும் 29:10-13 பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய ஆபிராமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமது ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் நீ உன் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்திற்குள்ளிருக்கிற உங்கள் விறகு காரணம் உங்கள் தண்ணீர் காரணமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார்களே. டாக்டர் ஜார்ஜ் ஜெல் என்பவர் ஒருமுறை பாலஸ்தீன பகுதியிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு செல்வந்தரான மனிதனும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். ரயிலிலே போகும்பொழுது இருவருமாக வெளியே பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது செல்வந்தனான அந்த மனிதன் இவரை பார்த்து, இந்த பாலஸ்தீன தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு கேடான ஒரு நிலத்தை போல வேறு எங்கும் நான் பார்த்ததில்லையே என்று கேட்டாராம். உடனடியாக இந்த செல்வந்தரோடு பிரயாணம் செய்த மனிதர் வேத புத்தகத்தை திறந்து உபாமம் 29:24 வாசித்து காட்டினாராம். அன்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை அது. அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் அந்த தேசத்திற்கு ஏன் அப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிய காரணம் என்ன என்று சொல்வார்கள் என்று சொன்ன வார்த்தை அந்த நாளிலேயும் நிறைவேறக்கூடியதாய் சுட்டி காட்டினாராம். 3500 பிறகு என்ன நடக்கும் என்பதை அன்றே மோசே மூலமாய் கர்த்தர் கூறிவிட்டார். ஏன் அப்படி நடந்தது? அவர்களுடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர் அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டுவிட்டபடியினாலே அப்படி நடந்தது. மக்களும் தேசமும் இணைந்து செல்கிறது. மோசேயின் பிரமாணங்கள் அந்த நிலத்திற்குரியது. அது அந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அந்த தேசத்திற்கும் உரியது. இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே ஒலிவு மலையிலே அநேக மரங்கள் இருந்தன. ஆனால் விரோதிகள் வந்தபொழுது, எருசலேம் கைப்பற்றப்பட்ட பொழுது அவையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த ஜனங்கள் மேல் விழுந்தது. அது அந்த தேசத்தின் நிலத்தின் மேலேயும் விழுந்தது. பாருங்கள் வசனங்கள் 28-29. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கும் முன்னதாகவே எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்னறிவித்து விடுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லவில்லை. சில காரியங்களை மட்டும்தான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். திட்டமாக அந்த தேசத்தின் நிலத்தை குறித்தும் அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுதும் அந்த தேசம் விளைச்சலற்ற தேசமாக இருக்கிறது. அங்கே தண்ணீர் ஊற்ற முயற்சிக்கிறார்கள். அங்கே தண்ணீர் மட்டும் இருக்குமென்றால் 2.5 கோடி மக்களுக்கு அது போதுமானது என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இன்று நீங்களும் அங்கே போய் பிரயாணம் செய்து பார்த்தாலும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்ன ஆனது என்று தான் கேட்பீர்கள்.
இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். காரணம் என்ன? தேசத்திற்குள்ளே செல்லும் பொழுதே தேசத்தை நிபந்தனை இல்லாமல் நான் கொடுக்கிறேன், ஆனால் அங்கு வாழும் பொழுது என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், இல்லை என்றால் சிதறடிப்பேன் என்று கூறியிருந்தார். தேவனுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவர்கள் உடன்படிக்கையை காத்து கொள்ளாததினாலே மீண்டுமாக அந்த தேசத்திற்குள்ளே அவர்கள் திரும்பி போக மாட்டார்கள் என்று தானே நினைக்கிறீர்கள்? இல்லை பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த தேசத்தை குறித்த உடன்படிக்கை நிபந்தனை இல்லாதது. இதை குறித்து தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்ன எல்லா காரியங்களும் இன்றைக்கு சரித்திரமானதாய் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளோடு பண்ணுகிற உடன்படிக்கையின்படி கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது அதற்கான தண்டனையும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யூத ஜனங்களுக்கு நீர் கொடுத்த உடன்படிக்கையை நீர் அப்படியே நிறைவேற்றினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யூத ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடினாலே சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீர் எங்களோடு பண்ணின புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இலவசமாக எங்களுக்கு கொடுக்கிற உடன்படிக்கையின்படி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, எங்களுக்கு தண்டனையை வருவித்துக் கொள்ளக்கூடிய பாவங்களிலே தவறி தவறி விழாதபடி கவனம் உள்ளவர்களாக, எச்சரிப்பு உள்ளவர்களாக, என்றென்றும் உமக்கு சாட்சிகளாக வாழ நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ள உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.